ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் வேகன்சி. இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு குடிசை மாற்று வாரியம் அறிவித்துள்ள ஒரு அருமையான வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2022 அப்ளை பண்ண வேண்டிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது, ஒரு நேரடியான நியமனம் தான். அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற முழுமையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து தமிழகம் முழுவதுமே இந்த வேலையை வந்து அறிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து எந்த மாவட்டத்துக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலையும், அடுத்தடுத்து எந்த மாவட்டங்களுக்கு வந்து அறிவிப்பாங்க அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனை போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சென்னை மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கான வேகன்சி டீட்டெயில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இவங்களுக்கான சேலரி லெவல் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்றது நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த நோட்டீஸ் வந்து 29/1/2020 அன்றைக்கி வெளியாச்சு. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 1/2/2020 ஸ்டார்ட் ஆகிடும். க்ளோசிங் டேட் பொறுத்துட்டு பார்த்திங்கன்னா 22/2020 எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் இவங்க வந்து அப்ளை பண்ண முடியுன்ற தகவல் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் அனுப்பணுன்ற தகவல் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து கீழே இருக்கிற ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும். இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது குவாலிஃபிகேஷன் மற்றும் அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எவ்வளோ இருக்கணுன்ற தகவலும் தெரிய வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு ஃபார்மை தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க, இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலவே இருக்குது, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் பொறுத்து இருக்கும் பார்த்தீங்கன்னா 45 வயசுக்குள்ள இருக்க எல்லாமே அது வந்து அப்ளை பண்ணலான்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போங்க. இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, மதுரைக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். மதுரையில் இருக்கிற எவ்வளோ வேகன்சி இருக்கிற தகவலையும் அவங்களுக்கான சேலரியில் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 22/2020 இதுக்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அவங்களுக்கான அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கான குவாலிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து அனுப்ப வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, இதே போல் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்கை கொடுக்குறேன், அது மூலிமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புங்க. ஒரு அருமையான வேலை தான் இந்த வாய்ப்பு வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.